வந்து இந்த கல்வி பொன்னியின் செல்வன் அப்படிங்கறது ஒரு நாலு ரெண்டு மணி வருஷம் முன்னாடி படிச்சதுதான். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த முறை ஒரு தாக்கம் கொடுத்து வரலாறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்மையில அணுகி கட்டமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோட்டை தான் வரலாறு. அந்த வரலாற்றை ஒட்டி ஒரு கற்பனையான ஒரு கதையை எழுதும்போது ஒரு இது எழுதும்போது ரொம்ப கவனமா எழுதணும். ஏன்னா முழுக்க முழுக்க கற்பனையை எழுதும்போது எது வேணாலும் எழுதிடலாம், ஆனா வரலாற்றை ஒட்டி எழுதும்போது அதனுடைய அடிப்படை உண்மைகளை ஆராய்ச்சிதான் எழுதணும். ஏன்னா வரலாறு மாறிடும், மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு போட்டுரும். அதனால வந்து இது அவ்வளவு அற்புதமா இந்த கல்வி அவர்கள் தெரிவிப்பாரு. அதுல கற்பனை கதாபாத்திரங்கள் நிறைய கொண்டு வந்திருப்பாரு. அந்த சோழத்துக்காக அந்த கதைகளோடு நம்முடைய மனதை வந்து உள்ள ஈர்த்துருவாரு. அதுக்காக வந்து நிறைய கற்பனை கதாபாத்திரங்களை கொண்டு வந்திருப்பாரு. இந்த கற்பனை கதாபாத்திரங்கள் ஒண்ணுதான் பெரிய பழுவேட்டரை அப்படிங்கிறது. ஆனா உண்மையில் பழுவேட்டையர் அப்படிங்கிறவங்க வந்து வரலாற்றுல இருந்தவங்க தான். ஒரு பேரரசு இருக்கும்போது அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய சிற்றரசுகள், அந்த அரசர் பேரரசை பாதுகாக்கக்கூடிய அரண்மனையாக சிற்றரசுகள் இருப்பாங்க. அதுல இந்த சேரே அது மரபு வரக்கூடியதுதான். சோழ வம்சத்தில் சோழருடைய ஆட்சியில் இருந்தக்கூடிய சில சிற்றரசர்கள் ஒரு அரசு தான் இந்த பழுவேட்டையர் அப்படிங்கிற ஒரு குலம். அந்த குலத்தில் இருக்கக்கூடிய குலத்தினுடைய பெருமையை காட்டுவதற்காக அந்த கற்பனை கதாபாத்திரத்தை கொண்டு வருவார். இந்த சிறிய பழுவேட்டர் அப்படிங்கிறவரு அந்த மிகப்பெரிய ஒரு உண்மையிலே வந்து ஒரு நாட்டுக்கு ராஜா என்ற கோட்டைக்கு ராஜா. தஞ்சை கோட்டையினுடைய முழு பாதுகாப்பும் அங்கதான் இருக்கும். பாதுகாப்பினுடைய அடையாளமாக திகழ்ந்தவர் காலாந்தகண்டருடைய இயற்கையர் சிறிய பழுவேட்டர் வந்து செல்லமக்கு அழைப்பார்கள் மக்கள். காலாந்தரை கண்டால் காலன் கூட அஞ்சுவான். அதனாலதான் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய சக்கரவர்த்தியை கோட்டையில் வச்சிருக்கிறாங்க. அதனால இன்னும் உயிர் போகாம அந்த சக்கரவர்த்தி இன்னொருக்கு இந்த நம்முடைய சக்கரவர்த்தி இருக்கிறா அப்படிங்கிற அந்த பெருமை அந்த வார்த்தையிலே அது வெளிப்படும். அது எந்த அளவு வந்து அவர்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க மக்கள். அதே மாதிரி சிற்றரசர்கள், ஒரு சிற்றரசர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவருக்கு கீழே அந்த பழுவேட்டரையருடைய பாதுகாப்புலதான் அந்த சக்கரவர்த்தி இருக்கணும் அப்படின்னா அந்த அளவு அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கறத அந்த உறுதியாது. அது ஒரு இந்த கற்பனை கதாபாத்திரத்துல எல்லாத்தையும் தொகுத்திருப்பார் அந்த ஆசிரியர். ஒரு சகோதர பாசம், அரச விசுவாசம், அதாவது அந்த நுண்ணறியக்கூடிய தன்மை, அந்த அந்த காவல் காக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த திறமையெல்லாம் அதுல கொண்டு வந்துள்ள புகுத்திருப்பாரு. அதே மாதிரி ஒரு சாதாரண மனுஷனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிறு சிறு சர்க்கிள்கள் இருக்கும் அப்படிங்கறத அந்த யதார்த்தமா அந்த கதாபாத்திரத்தை காட்டியிருப்பாரு. சோ இதுல முதல் முதல் உள்ள அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த கோட்டையினுடைய இந்த இந்த வார்த்தையை வச்சுதான் சொல்லுவாரு. அவர் இருக்கிறதுனாலதான் யமன் கூட உள்ள அவர் பயப்படுறாரு அப்படிங்கும் போதே அவருடைய அவருடைய முக்கியத்துவம் புரிஞ்சுக்கலாம். ஆனா அவருக்கு சகோதர பாசம் இருக்கும் பொழுதும் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பழுவேட்டர் வெளியே போயிட்டு வரும்போது ஒவ்வொரு முறையும் உள்ள வரும்போது அவர் சகோதரத்தை அமைச்சு உள்ள அந்த சகோதர வாஞ்சியோட தான் உள்ள வரவேற்பாரு. ஒரு காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா வந்து உள்ள வந்தியத்தேவன் வருவாரு, ரெண்டு ஓலையோட வருவாரு, அப்பயும் ஒரு சந்தேகம் வரும். கேட்டா அந்த மோதலத்தை காண்பு ரஷ்மியை காண்பாரு, அப்பயும் சந்தேகப்படுவாரு. ஏன்னா சிறந்த காவலர்களுடைய நல்ல குணம் என்னன்னா யாருக்கு கண்டாலும் சந்தேகப்படுவதுதான், அது அவருடைய குணம், சந்தேகப்படுவாரு. அதே மாதிரி அவருக்கு பிடிக்காத விஷயம், ஒரு சகோதரத்து பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா அந்த நந்தினியே அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து மனது வந்த பிறகுதான் சகோதரர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிடிக்காத விஷயமே அந்த கேரக்டர் வந்து வெளிப்படும். ரெண்டு விஷயமும் வந்து மனசுல வச்சு பாசமும் இருக்கும். அவர் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்ல அந்த பிடிக்காத அந்த ஒரு முரண்பாடும் அவருக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அப்ப வந்து மோதிரத்தை காட்டிதான் உள்ள வருவாங்க. வந்த பிறகு அந்த சாதாரண வந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. அப்புறம் வந்து ஒரு அண்ணன் வருவார் உள்ள வரும்போது, எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் வந்து உள்ள வந்து போயிட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது எப்படி வந்தான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்க தான் மோதிரம் கொடுத்தீங்கிற மாதிரி வரும். அப்ப வந்து அந்த சகோதரர் முடிக்கிற முரண்பாடுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் கொடுக்கல, அப்ப நான் கொடுக்கலாம் வந்து நீங்க கொடுக்கலாம் யார் கொடுத்துருக்காங்க மாதிரி சொல்லும் போது அப்பதான் வந்து நந்தினியை பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மறைமுகமா சொல்லும் போது ரொம்ப கோவப்படுவார். யாரை பத்தி வேணாலும் பேசு, என்ன வேணாலும் பேசு, ஆனா நந்தினியை பத்தி பேசினா அவன் நாட்டை கூட தூண்டிச்சிருவேன் இந்த அளவுக்கு. அந்த மாதிரி ஆகும் இருந்தாலுமே அந்த மாதிரி உடன்பாடுகள் இருந்தாலுமே அந்த சகோதர பாசம் அப்படியே அந்த பேரு தான் இருக்கும். அதே மாதிரி அரச விசுவாசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சக்கரவர்த்திக்கு அவருக்கு மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப மரியாதை இருக்கும். ஒரு கா ஒரு ஒரு சீன்ல ஒரு காட்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒன்னா கூடி பேசுவாங்க. சக்கரவர்த்தியை வந்து ஒரு குழப்பத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க, அந்த வந்தாங்களை வந்து தடுத்து இறந்துருவாங்க. அந்த இடத்துல வந்து அடுத்ததான் வந்து யாருக்கு வந்து நம்ம முடி சொல்லணும்ன்ற மாதிரி இருக்கும்போது மதுராங்கத்துக்கு முடி சொல்லலாம்ன்ற மாதிரி சக்கரவர்த்தி ஒத்துக்குவாரு.
அங்க இருந்து என்ன கலந்து பேசும்போது சின்ன பள்ளிவேக்கர் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் வந்துதான் முடிவு பண்ணுன்ற மாதிரி இருப்பாங்க. அவர் வந்தா முடிவு பண்ணிக்கணும் தகவலை சொல்லுவார். ஒரு காவலாளி ஒரு கோட்டை தளபதி அவர் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது யாருன்னா சக்கரவர்த்தி எதிர்பார்க்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டரா இருக்கும். ஆனா அவர் உள்ள வரமாட்டாரு. காரணம் என்னன்னா அவர் தன்மானம். தன்மானம் எதுக்காருன்னா அவருடைய கோட்டை தளபதி பொறுப்பை வந்து அவருடைய பகையாடி கிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க. பகையினா சித்தரசனுக்குள்ள சின்ன சின்ன உடன்பாடுகள் இருக்கும், அவருக்கு அது வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால உள்ள வரமாட்டாரு. இங்க இருந்து வாங்கி கொடுத்தா அந்த கோட்டைக்குள்ள கால் வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த தன்மானம் அவருடைய தன்மானம் இருக்கும். கடைசி அவருக்கு இதனுடைய காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மின்னல் மாதிரி வந்து வந்து போகும். முக்கியமான இடங்கள் ஒரு நாலஞ்சு இடங்கள் தான். அதே மாதிரி அண்ணன் அடிபட்டு ஒரு கொகையில் இருப்பாரு. அந்த எங்க போனாலும் தெரியாது, அடிபட்டு ரொம்ப மோசமான நிலை கொகையில் இருப்பாரு. அவர் பார்க்க போறது கூட பாத்தீங்கன்னா அந்த பாசத்துக்கு முன்னாடி மரியாதை வந்து தடுக்கும். அண்ணன் பர்மிஷன் எல்லாம் அந்த கொகையில் நுழைய கூடாது. அண்ணன் என்ன நிலவுக்குதான் தெரியாது. அண்ணன் பர்மிஷன் ஆகிட்டு அந்த கொகையில கொகைக்குள்ளே போவாரு. இறுதியாக அவருடைய கேரக்டர் எப்படி முடிப்பாங்க அப்படின்னா அந்த பகையாடி அவருடைய மதுமகன் மதுராந்தகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டியன் வந்து உள்ள வந்துடும். பாண்டியனுடைய கோதை தான் அந்த மதுராந்தகன். அவரு பகை அந்த பகையாடி தான் மருமகன் தெரிஞ்சிடும். அதனால நம்முடைய பெண் வந்து அந்த குளத்துல இருக்கக்கூடாது, எப்படியோ அந்த பெண்ணை மீட்டு வந்துடும் போவாரு. கடைசியா மருமகனுக்கும் அவருக்கும் ஒரு சண்டை நடக்கும். சண்டை நடக்கும்போது அந்த காட்சிகள்ல பாத்தீங்கன்னா மலை மேல ஒரு பால்ஸ் வந்துட்டு அந்த பால்ஸ் மேல சண்டை போடுறதாங்க காட்டுவாங்க. அந்த நேரத்திலே அந்த பாசம் விடாது. அந்த மருமகன் வந்து கொலை பண்ணக்கூடாது. அதனால வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து மாங்கல் எது போகும், தன்னுடைய மகள் அப்படியே கூட்டு வந்து நினைப்பாங்க. அது மருமகன் வந்து வெட்டி சாக்கி நினைக்க மாட்டாரு. அதனால கீழே தவறி எழுதுவாரு. கடைசியை வந்து அந்த கேரக்டர் இருக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. நல்லவாதி இருக்கிற மாதிரி தான் கடைசியில் அந்த இதில் முடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு சாதாரண ஒரு கேரக்டரை வந்து கற்பனையா எல்லாமே இருக்கு. சகோதர விசுவாசம் அரசு விசுவாசத்துல இருந்து எல்லாமே அதுக்குள்ள கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துருப்பாங்க. ஆனா இந்த இந்த சின்ன பழுவேர்கள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்லைன்னா நிச்சயமாக நிறைய இடத்துல அந்த தர்லிங் திருலிங் இல்லாம போயிடும். அந்த கதையில அந்த திருலிங்காக அதை கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ இதுதான் சின்ன ஒரு கேரக்டர் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. குறைவான விஷயம் தான் அது வரும். அதனால இந்த நேரத்துல இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி.